VidhuShi here. I owe you, you owe me. அது வந்து வெஸ்டர்ன் கலாச்சாரத்தில் எல்லாரும் இல்லை, ஒரு சிலவங்க வந்து நான் இன்னைக்கு உனக்கு செஞ்சுருக்கேன். ஏன் ஆஃபீஸ் கல்ச்சர்ஸில் கூட பார்க்கலாம். ஐ கேவ் ஏ ப்ரொமோஷன், யூ ஓவ் மீ சம்திங் சில பேர் சொல்லுவாங்க. இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையிலேருந்து காப்பாற்றியிருப்பாங்க, இல்லை வந்து ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஐ ஓவ் யூ அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு இல்லைன்னா மனசில் நிறைய பேர் யூ ஓ மீ சம்திங் அப்படின்னு சொல்லி மனசில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கான இது. இது நான் வந்து ஒரு குட்டியாக ஒரு அனாலஜி, நம்ம கல்யாணத்துலலாம் மொய் எழுதுவாங்கள்ல அதோடு ஒப்பிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ தட் யூ கேன் இமேஜின் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ் இன் அ பெட்டர் வே. ஹியர் திஸ் த அனாலஜி, திஸ் இஸ் அவுட் கோஸ். நான் மொய் பற்றி ஒரு குட்டியாக ஒரு இது எழுதி வச்சுருக்கேன், அதை வச்சே புரிஞ்சுக்க முடியும். மொய் எழுதியவர்கள், திரும்பி எழுத நினைத்தவர்கள், முறை செய்ய முகர்ந்தவர்கள், எத்துக்காட்ட கிளம்பியவர்கள், முடிந்தது செய்ய முன்வந்தவர்கள், ஆசையாய் அசத்தியவர்கள், கூப்பிட்டதற்கு கும்பிட்டு போட வந்தவர்கள், எண்ணியதை எண்ணல் செய்தவர்கள், பாசத்தை பரிசளித்தவர்கள், பறைசாற்ற பறையளித்தவர்கள், இப்படின்னு எத்தனையோ வகை இருக்குங்க. ஒரு மொய் செய்கிறதுலே இவ்வளோ வகையான பீப்புள் இருப்பாங்க. இட் குட் பி யுவர் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அக்வைண்டஸ், சுற்றி இருக்காங்க நெய்பர்ஸ், யாருனாலும் இருக்கலாம். இந்த மாதிரி யாராக இருந்தாலும் மொய் எழுத வந்தவங்க, இல்லை ஒரு கிஃப்ட் கொடுக்க வந்தவங்க, இத்தனை வகையாக இருப்பாங்க. ஒரு சிலவங்க வந்து கெத்து காட்டணும் அப்படின்னே வருவாங்க. சிலவங்க வந்து முடிஞ்சதை அதையும் வெக்கப்பட்டுட்டு இவ்வளோ தான் செய்ய முடியும்னு செஞ்சுட்டு போவாங்க, ரைட்? இந்த மாதிரி எத்தனையோ ஆஸ்பெக்டில் இருக்கும். ஏன் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே தான் அந்த வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கும். அப்போ வந்து ஒரு 51 ரூபா வச்சுருப்பாங்க, இல்லை ஹையஸ்ட்டாக 1000 ரூபா வச்சுருந்துருப்பாங்க, 1100 ரூபா வச்சுருந்துருப்பாங்க. இதை வந்து இப்போ கல்யாணம் செய்கிறவங்க வந்து அவங்களுக்கு திருப்பி செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு செஞ்சது திருப்பி செய்ய வருவாங்க. அதே 51 ரூபா செஞ்சுட்டு போகிறவங்களும் இருப்பாங்க கணக்குக்கு, இல்லை 1100 ரூபா செஞ்சுட்டு போயிடுவாங்க. இல்லை எல்லா விலைவாசி எல்லாம் மாறி போச்சு, எல்லாத்துக்கும் இப்படி இருக்க இப்படி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ன இன்னையோட நிலவரத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க, இல்லை அவங்களோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க, கல்யாண வீட்டுக்காரங்களோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி எத்தனையோ இருக்கும், ரைட்? இப்போ வந்து சேஃபா இன்ஸ்டன்ஸ், அந்த வீட்டில் ஒரு வீட்டில் ஒரு 10 ஃபங்க்ஷன் நடந்திருக்கும். 10 ஃபங்க்ஷனுக்கு முறை செஞ்சுருக்காங்க ஒருத்தங்கன்னு வச்சுக்கோம். அவங்க வீட்டுக்கு கல்யாணத்தப்போ இவங்க வரும்போது இவங்க மனசுக்குள்ள அந்த 10 ஃபங்க்ஷனில் செஞ்ச எல்லாத்தையும் ஈக்குவலண்ட்டாக இன்றைக்கி லெவலுக்கு செஞ்சிட்டோம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சேஃபா இன்ஸ்டன்ஸ் அவங்க வீட்டில் 4 கல்யாணம், 4 ஏதாவது வழக்கப்பா அது இதுன்னு சீமாங்கம் ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிலதுக்கு நகை கொடுத்துருக்காங்க, ஒரு சிலதுக்கு மொய்ப்பணமாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கன்சால்டேட் பண்ணி இன்றைக்கி இந்த லெவலுக்கு கொடுக்கணும்னு இவங்க மனசில் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம், இது எல்லாத்தையும் சேர்த்து செஞ்சுருக்கணும்ல, அது கூட செய்யலை, இவ்வளோ செஞ்சுருக்கேன் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ இவங்க மனசை வந்து இவங்க என்னன்னு தெரியாமல் அதுக்கப்புறமேட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தால் சொல்லிடுங்க, இதெல்லாம் சேர்த்து செஞ்சிடுங்க, நான் சொல்லிடுங்க. சொல்லாமல் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு எல்லாத்தையும் யூ ஓ மீன் மனசில் இவ்வளோ வச்சுருப்பாங்க. அது இவங்க மனசில் என்ன வச்சுருக்காங்களோ அது வந்து இவங்களுக்கு தெரியாது. அதை செஞ்சால் தான் இவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வச்சுக்கோங்க. ஒரு சிலவங்க வந்து அந்த 1000 ரூபா வச்சுருப்பாங்க, அந்த 1000 ரூபா வச்சா அப்பா இப்போ அவங்க கொடுத்து அவங்க வந்து அவங்ககிட்டருந்து நம்மகிட்ட ரிட்டர்ன் வந்துருச்சு அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணதுக்கு கூட எதிர்பார்க்குறாங்கல்ல, அந்த மாதிரி யூ ஓ மீன் நான் உனக்கு செஞ்சுருக்கேன், நீ எனக்கு திருப்பி செய்யணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும். அவங்களுக்கு வந்து அவங்கள சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியாது, வாயை திறந்து சொல்லிட மாட்டாங்க. ஸோ கொடுத்துடலாம்.
அப்படி இல்லாமல் மனசில் வச்சுக்கிட்டே இருக்கிறது தான் பெரிய பிரச்சனைங்க. நீ என்னமோ பெரிய ராஜா மாதிரி நான் உனக்கு செஞ்சிட்டேன், யூ ஹவ் யூ ஆர் சப்போஸ் டு டூ மீ சம்திங் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வளர்ந்தது. உன்னால் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சா அதுக்கு நீ ஹாப்பியாக, அவன் திருப்பி செய்யணும்னு நீ எதிர்பார்க்காத. அப்படிலாம் இருந்திருந்தால் இன்றைக்கி வந்து இந்த மனுஷ தன்மையே இல்லாமல் போயிருக்கும், உலகமே அழிஞ்சு போயிருக்கும். ஒரு படிப்பு சொல்கிற ஒரு டீச்சர் கூட வச்சுக்கோங்க, அவங்க வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன், நீ எனக்கு திருப்பி செய் கொடுக்கணும், இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா என்னாகும் சொல்லுங்கள். இல்லை நம்ம அப்பாலாம் நான் இதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதில் உன்னை வளர்த்துருக்கேன், இதெல்லாம் நீ திருப்பி செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்தா எப்படி இருக்கணும் நினச்சி பாருங்கள். இல்லை யாரோ நம்ம சொத்து இருக்க ரிலேஷன் ரிலேட்டிவ்ஸோ, இல்லை நம்ம வீட்டில் இருக்கவங்களோ, யாரோ ஃப்ரெண்ட்ஸோ சுற்றி இருக்க ஒவ்வொருத்தவங்களும் இந்த மாதிரி மீன் இருந்தாங்கன்னா உங்களுக்கு லைஃப் எப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் அதை செய்யாதீங்க முதல்ல, அப்போ தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும், மற்றவங்களும் நிம்மதியாக இருக்க முடியும். ஏன்னா அந்த கோவம் அந்த மாதிரி ஒன்று வந்து மனசில் ஓமின்றதை மனசில் வச்சுருக்கும் போது ஒரு கோவமும் ஹேட்ரட்னஸும் கூடிகிட்டே இருக்குங்க. ஏன்னா அது நடக்காததுனால, சீக்கிரம் நடக்காதனால, இல்லை அதை செய்யாமல் போனனால. சில பேருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது வந்து ஒரு பெரிய விஷயமா வச்சுருப்பாங்க. காசு பணம் செஞ்சால் ஹெல்ப் பண்ணுறது, இந்த ஸ்டேட்டஸ்லேருந்தான் இந்த பவர்லேருந்தான் இவன் எங்களுக்கு செஞ்சுருந்தா நாங்கள் எப்பயோ நல்லா வளர்ந்துருப்போம், இவனால் நாங்கள் இப்படி ஆனோம், இவன் சொன்னனால அப்படி இருப்போம் அப்படின்லாம் கோச்சுட்டு வேற இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்காமல் எதுன்னு உன்னால் செய்ய முடிஞ்சதோ ஹாப்பியாக செஞ்சு திருப்பி எதிர்பார்க்காதீங்க. அதுதான் வந்து இந்த பிரபஞ்சத்தை இன்னும் வந்து நல்லபடியாக கொண்டு போகும். இல்லைன்னா எல்லோரும் நம்ம இழிவான ஒரு ஸ்டேட்டில் தான் நம்ம இருப்போம். ஸோ இனிமேல் யூ ஓ மீன் யார்கிட்டையும் நினைக்காதீங்க. நல்லதை செய்கிறதுக்கு ஹாப்பியாக எதையும் செய்வோம். தட்ஸ் மை ப்ரேயர் ஃபார் டுடே.